ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பியான சூப்பரான ஆனியன் சமோசா வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபோர் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் தான் சமோசா செய்ய போகிறோங்க. இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுவரை இது ஊறட்டுங்க. இப்போ சமோசாவுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 3 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. பிறகு மல்லித்தலை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. மல்லித்தலை போட்ட பிறகு இந்த மாதிரி 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு 5 நிமிஷம் ஊறின பிறகு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம 5 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ 4 சைட்லேயும் ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிட்டோம். இதை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா மாவையும் மெல்லிசாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இதை தோசைக்கல்லில் லைட்டாக ஹீட் ஆன பிறகு 2 நிமிஷம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. அதிக நேரம் தோசைக்கல்ல வச்சு எடுத்துடாதீங்க, நமக்கு சமோசா சீட் வந்து சரியாக வராது. அடுத்தது சமோசா மடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து அதில் 1 ஸ்பூன் தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷீட்டில் இந்த ஓரங்களில் நம்ம மைதா மாவு பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கார்னர் எடுத்து போட்டு கோன் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கலாங்க. நான் மடிக்கிற மாதிரி நீங்களும் மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே திருப்பிட்டு நம்ம கோன் மாதிரி உள்ளே இருக்கு. இதில் நம்ம ஸ்டஃபிங் எடுத்து 1 ஸ்பூன் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் உள்ளே வச்ச பிறகு இந்த கார்னர்லேயும் மைதா மாவு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு விட்டு மடித்து விட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம சமோசா மடித்து எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம மடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் சமோசா பொரிக்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம்.
இதில் நம்ம மடித்து வச்ச சமோசாவை உள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கணுங்க. பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். அப்பளதாங்க சூப்பரான மொறுமொறுப்பான சமோசா செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.